மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வாக நீட் கொண்டுவரப்பட்டதிலிருந்தே திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் நீட் தேர்வை நடத்தக்கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியுடன் தெரிவித்துள்ளார். நிலைப்பாடு என்பது நீட் அப்படிங்கிறது எப்ப நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்தது அப்படிலிருந்தே எதிர்கட்சியாக இருந்த போதே நம்ம பலமுறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றோம். குரல் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த முறை தேர்தலையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெற்றது வந்து நம்முடைய இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட்டை எந்த காரணத்தையும் கொண்டும் தமிழகத்துக்கு வரக்கூடாது என்கின்ற அந்த உறுதியோடு தான் இன்றைய வரைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்ம இந்திய பிரதமர் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் கூட நீட்டையும் முழுமையாக, அது நீட்டாக இருந்தாலும் எந்த வகையான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அதையும் உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.